இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கான பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சசிகலா தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில செயல்பட்டு வருவதாக சொல்லி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் அளிச்சிருக்காரு. இது குறித்த பல தகவலை தான் நாம இந்த வீடியோல விளக்கமா பார்க்க போறோம். நேர்களை இன்னைக்கான முக்கிய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நேயர்களே, வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். சசிகலா தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துகிற வகையில் செயல்பட்டு வருவதாக சொல்லி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிச்சிருக்காரு. சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் சசிகலா. இதையடுத்து கடந்த 2017 முதல் சசிகலா பெங்களூரில் இருக்க பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இதையடுத்து தண்டனை காலம் முடிந்ததை தொடர்ந்து சசிகலா தேர்தலுக்கு முன்பாக கடந்த ஜனவரி மாதம் விடுதலை செய்யப்பட்டாங்க. அப்போது தேர்தலுக்கு சில மாதங்கள் மட்டுமே இருந்த நிலையில் அவர் எக்ஸ் பேக்டராக இருப்பார் அப்படின்னு பல அரசியல் வல்லுநர்களும் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சூழலில் யாருமே எதிர்பார்க்காத நிலையில் வாக்குப்பதிவுக்கு சில வாரங்கள் மட்டுமே இருந்த நிலையில் அவங்க அரசியலை இருந்து ஒதுங்குவதாக அறிவித்து அதிர்ச்சியும் அளிச்சிருந்தாங்க. அதிமுக தலைமையளித்த நிர்பந்தம் காரணமாகவே சசிகலா இந்த முடிவை எடுத்ததாகவும் சொல்லப்பட்டுச்சு. சசிகலாவின் இந்த முடிவு அவருடைய ஆதரவாளர்களுக்கும் டிடிவி தினகரனுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்தது. சசிகலாவின் இந்த முடிவு தேர்தல் காலத்தில் டிடிவி தினகரனுக்கு பாதகமாகவும் அமைஞ்சது. திமுகவுக்கு எதிரான அணியில் குழப்பம் இருக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த முடிவை எடுத்ததாக சசிகலா குறிப்பிட்டிருந்தாங்க. இருந்தாலும் அதிமுகவால் மீண்டும் ஆட்சியை அமைக்க முடியவில்லை. அதிமுக கூட்டணியில் 75 இடங்கள் மட்டுமே வெல்ல முடிஞ்சது. இதையடுத்து தேர்தல் முடிந்து சில மாதங்கள் அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த சசிகலா அதன் பிறகு அதிமுக தொண்டர்களுடன் போன்ல பேசும் ஆடியோக்களை வெளியிட்டு தனது அரசியல் அத்தியாயத்தை மீண்டும் தொடங்கியிருந்தாங்க. அதே போல அதிமுக அவைத்தலைவராக இருந்த மதுசூதனன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவரை இரட்டை இலை கொடி பொருத்தப்பட்ட கார்ல சென்று சந்திச்சாங்க. மதுசூதனன் மறைவுக்கும் கூட இரட்டை இலை கொடி பொருத்தப்பட்ட காரிலேயே சசிகலா சென்று அஞ்சலியும் செலுத்தியிருந்தாங்க. மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் என்றும் சசிகலா தொடர்ந்து சொல்லி வராங்க. இது அதிமுக வட்டாரத்தில் கடும் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இருந்தது. இதற்கிடையே விடுபட்ட 9 மாவட்டங்களுக்கு நடந்த ஊரக ஊராட்சி தேர்தல் அதிமுக படுதோல்வி அடைஞ்சது. இதனால மிக விரைவில் மீண்டும் சசிகலா கட்டுப்பாட்டில் அதிமுக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இருந்தாலும் அதற்கு அதிமுகவில் இருக்க முக்கிய தலைவர்கள் மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் சொல்லப்பட்டது. இந்த சூழலில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நினைவு நாள் அன்று மீண்டும் இரட்டை இலை பொருத்தப்பட்ட காரில் சென்று அஞ்சலி செலுத்தியது பெரும் பரபரப்பையும் கலப்பச்சு. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் என்ற பெயரை பயன்படுத்தி தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தும் சசிகலா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீண்டும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்காரு. ஏற்கனவே கடந்த அக்டோபர் 28 மாம்பலம் காவல் நிலையத்தில் சசிகலா மீது புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறதுனால உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் வலியுறுத்தியிருக்காரு. இது தொடர்பாக ஜெயக்குமார் அளித்த புகாரில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, அவைத்தலைவர் ஆகியோரிடம்தான் கட்சி உரிமை இருக்கு. இதை டெல்லி உச்சநீதிமன்றம் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையமும் கூட தெளிவுபடுத்தியிருக்காங்க. இருப்பினும் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் சசிகலா தன்னை பொதுச் செயலாளர் என தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இது தொடர்பான அனைத்து மனுக்களையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்கு. அதிமுகவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத அவர் பொதுமக்கள் முன்னிலையில் பொதுச் செயலாளர் என கூறி வர்றாரு. இது இந்திய தண்டனை சட்டம் 419 கீழ் தண்டனைக்குரிய குற்றமாகும். எந்த அதிகாரமோ இல்லாமல் அவங்க கட்சியின் கொடியை கார்ல பயன்படுத்துகிறாங்க. மேலும் கடந்த அக்டோபர் 17 சென்னை தியாகராய நகரில் இருக்க எம்ஜிஆர் நினைவு இல்லத்தில் அதிமுக கொடியை ஏற்றிருக்காங்க. சசிகலாவின் இந்த செயல்பாடுகள் முழுக்க முழுக்க சட்டத்துக்கு எதிரானது. ஏற்கனவே இது தொடர்பாக மாம்பலம் காவல் நிலையத்தில் அளித்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், சசிகலா மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு.
மேலும் மறைந்த தமிழக முதல்வரும் அதிமுகவின் தலைவருமான எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்களின் 34வது நினைவு நாள் வரும் 24/12/2021 வெள்ளிக்கிழமை அன்று வருது. அன்றைய தினம் மெரினா கடற்கரையில் இருக்க எம்ஜிஆர் நினைவிடத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மரியாதை செலுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சசிகலா தரப்பில் இருந்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொன்மன செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 34வது நினைவு நாளான 24/12/2021 சசிகலா மெரினாவில் இருக்க புரட்சித் தலைவர் அவர்களின் நினைவிடத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்துகிறார். தமிழக மக்களின் வாழ்க்கை தரம் உயரவும் ஏழை எளிய மக்களின் வாழ்வில் ஒளி வீசிடவும் எண்ணற்ற திட்டங்களை வகுத்துக் கொடுத்த வள்ளல் பெருமகனார் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் உலகத் தமிழர்கள் அனைவரது நெஞ்சங்களிலும் நீங்காது இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்காரு. பொன்மன செம்மல் புரட்சித் தலைவர் அவர்களின் கொள்கைகளை மனதில் வைத்து அவர்கள் காட்டிய அதே பாதையில் தொடர்ந்து பயணிக்க அவர்களது நினைவு நாளான 24/12/2021 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சசிகலா கழக தொண்டர்களோடு இணைந்து மெரினா கடற்கரையில் இருக்க புரட்சித் தலைவர் அவர்களின் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தி உறுதிமொழி ஏற்க இருக்காங்க. அன்றைய தினம் புரட்சித் தலைவரின் ரத்தினத்தின் ரத்தினங்களான அன்பு உடன் பிறப்புகளும் புரட்சித் தலைவியின் வழியில் பயணிக்கும் கழக தொண்டர்களும் கழகத்தின் அனைத்து பிரிவு நிர்வாகிகளும் புரட்சித் தலைவரின் மன்றத்தில் களப்பணியாற்றுகின்ற கோடான கோடி ரசிக பெருமக்களும் இளைஞர்களும் இளம் பெண்கள் மற்றும் பொதுமக்களும் ஜாதிபத பேதமின்றி கட்சி பாகுபாடு இல்லாமல் அன்புக்குரிய ஆசான் புரட்சித் தலைவர் அவர்களின் சீடர்களாக ஒற்றுமையாக இணைந்து அனைவரும் முகக்கவசம் அணிந்து போதிய சமூக இடைவெளியுடன் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது சசிகலாவுக்கு சொகுசு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டதாக அப்போது கர்நாடக சிறைத்துறை டிஐஜியாக இருந்த ரூபா குற்றம் சாட்டியிருந்தாங்க. சிறை விதிகளை மீறி சசிகலாவுக்கு தனி சமையலறை ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருந்தது. இதற்காக 2 கோடி ரூபாய் வரைக்கும் கைமாறியதாகவும் ரூபா குற்றச்சாட்டில் தெரிவிச்சிருந்தாங்க. இதுகுறித்து விசாரணை நடத்திய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வினய்குமார் தலைமையிலான குழுவினர் ரூபாவின் புகாரை உறுதி செஞ்சிருக்காங்க. இதன் பின்னர் கர்நாடக ஊழல் தடுப்பு படை சசிகலா மீது கடந்த 2011 வழக்கு பதிவு செஞ்சது. இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கீதா இந்த விவகாரம் தொடர்பா கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. சசிகலா மீதான வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய ஊழல் தடுப்பு படைக்கு உத்தரவிடுமாறும் அவர் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில கீதா தாக்கல் செய்திருந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது உள்துறை செயலாளர் சார்பில் குற்றப்பத்திரிகை தயாரிக்கப்பட்டு உள்துறை அமைச்சரின் ஒப்புதலுக்காக அனுப்பி அறிவிக்கப்பட்டுள்ளது. 2 வாரத்திற்குள்ள அவரது அனுமதி பெற்று முழுமையான குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அமர்வு வழக்கு விசாரணையை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்காங்க. இந்த 2 வார காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாவிட்டால் உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. நேர்களை இனி கலந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.